அடுத்ததாக திரு விக்ரமன் சார் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய பாடல்கள் கேட்டேன். 80s இளையராஜா சாருடைய பாடல்கள் கேட்கும் பொழுது நமக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு அனுபவத்தை இந்த பாட்டு கொடுத்துச்சு. எஸ்பெஷலி ஆர்கெஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, டியூன் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆர்கெஸ்ட்ரேஷன் கூட பழைய இளையராஜா சார் சாங் மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த கிட்டத்தட்ட அந்த 80s இந்த 33 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா எவ்வளவோ மாறுதல்கள் இருக்கு. சினிமாவில் கூட பாத்தீங்கன்னா நான் வந்து சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள், 83ல நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து 30 FM எடுத்தோம், அதுக்கப்புறம் வந்து சினிமாஸ்கோப்ல எடுக்க ஆரம்பிச்சோம், இப்ப டிஜிட்டலுக்கு மாறிட்டோம். தியேட்டர்களும் அப்படித்தான், எவ்வளவோ மாறுதல்களை சந்திச்சாச்சு. பட் இன்னமும் மாறாம அப்படியே இளமையா இருக்கிறது என்ன அப்படின்னா அது வைரமுத்து சாருடைய வரிகள். அதாவது நான் பள்ளி பருவத்தினுடைய படிக்கும் பொழுது, பள்ளி இறுதி ஆண்டு படிக்கும் பொழுது நிழல்கள் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஃபர்ஸ்ட் டே நான் பார்த்திருக்கேன். அதுல இன்னும் எனக்கு வந்து அந்த பாடல் வரிகள் கேட்டவுடனே இம்ப்ரெஸ் ஆச்சு. வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு ஒரு செய்தி தரும் அப்படின்னு சொல்லி அவருடைய கம்பாரிசன். அப்போ வைரமுத்து சார் வந்து ஒவ்வொரு அவருடைய இனிஷியல் பீரியட்ல அந்த படமாகட்டும், நினைவெல்லாம் நித்யாவாகட்டும், இப்படி பல படங்கள்ல அவருடைய ஊமை மட்டும் அதற்கு முந்தி யாருமே சொல்லாத ஒரு புது ஊமைகளா இருக்கும். அது இன்னைக்கும் இருக்கு பாருங்க. தொண்டைக்குள்ள முள்ளு முளைச்சா காதல், பட்டாம்பூச்சிக்கு பல்லு பல்லு முளைச்சா காதல் அப்படின்னு சொல்லி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவருடைய மகன்லாம் பாட்டு எழுத ஆரம்பிச்ச பிறகும் கூட அவருடைய வரிகள் ஃப்ரெஷ்ஷா யூத்தா ரொம்ப அழகா இருக்கு. நிச்சயமா வைரமுத்து சார் கூட நான் இது வரைக்கும் ஒரு படம் கூட இணையல. இனி அடுத்து வர்ற படத்துல நிச்சயமா வைரமுத்து சார் கூட ஒரு நிச்சயமா ஒரு படம் பண்ணணும் அந்த ஆசை எனக்கு இருக்கு. இந்த படம் வந்து கங்காரை எப்படி தன் குட்டியை சுமந்து கொண்டு செல்கிறதோ அது போல இந்த படம் பல வெற்றிகளையும் விருதுகளையும் சுமந்து மாபெரும் வெற்றி படமாக அமைய வாழ்த்து சொல்லி விடை.